இன்றளவும் நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்து வழி நடத்தின நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக இந்த இடத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். 2022 ஆண்டின் நாட்களை நாம் நினைவு கொள்ளவும், தேவன் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களையும் நினைத்து நாம் அவருக்கு நன்றிகளை செலுத்துகிற ஒரு நல்ல ஒரு நேரமாக நாம் இதை பயன்படுத்துகிறோம். பழைய ஏற்பாட்டிலே பிரசங்கியின் புத்தகம் 7:1 வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாள் நல்லது என்று நாம் இந்த இடத்துல எழுதுகிறதை பார்க்கிறோம். வழக்கமாக இதை துக்க வீட்டிலே இதை வாசிப்பார்கள். இந்த வசனத்தை துக்க வீட்டிலே வாசித்து அவரை குறித்து நல்லதாக என்னவெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே செய்தார், என்ன நல்ல காரியங்களை செய்தார், எதை விட்டு சென்றார், அவருடைய பாதைகள் என்ன என்று சொல்லி அந்த மரண வீட்டிலே இதை குறித்து பேசுவார்கள். நம்முடைய வருஷத்தின் கடைசி நேரத்தில் இதை நாம் பார்க்கும் பொழுது, இதே ஒரு சூழ்நிலையை நான் உங்கள் முன்னதாக கொண்டு வருகிறேன். இந்த ஆண்டு முடிகிறது. இந்த ஆண்டிலே நாம் என்ன நல்ல காரியத்தை செய்தோம், எதை நாம் பிடித்து கொண்டு வந்தோம், எதை மற்றவர்களுக்கென்று பாதை காண்பித்து வைத்திருக்கிறோம், நம்முடைய பாதையை என்ன விட்டு வைத்திருக்கிறோம் மற்றவர்கள் நம்முடைய அடிச்சுவடைகளை தொடர்ந்து வரும்படிக்கு. அதே அதிகாரம் 8 கூட வாசிக்கலாம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதின் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வருஷத்தின் 2022 வருஷத்தின் ஜனவரி மாதத்திலே அநேகர் தீர்மானங்களை ஒருவேளை எடுத்திருப்பீர்கள். நானும் எடுத்திருக்கிறேன். இந்த வருஷம் ஃபுல்லாக இப்படி நாங்கள் செய்யணும், இப்படி நாங்கள் நடக்கணும், இதை நாங்கள் செயல்படுத்தணும் என்று தீர்மானங்களை நாம் எடுத்திருக்கலாம். ஜனவரி பிப்ரவரி கடக்கும், மார்ச் கடக்கும். இப்பொழுது அநேகருக்கு அது ஞாபகம் இருக்கா என்பது ஒரு பெரிய கேள்வி. பலருக்கு எடுத்த ரெசல்யூஷன் மறந்து போகும், சிலர் அதை கடைபிடித்திருக்கலாம். இப்போ நம்முடைய வாழ்நாளிலே ஜனவரி மாதத்தில் என்ன தீர்மானத்தை நாம் எடுத்தோம், அதை நாம் செயல்படுத்தி முடித்திருக்கிறோமா, அதை நாம் வெற்றிகரமாக முடித்தோமா, அவரவருடைய இருதயத்திற்கு அது வெளிச்சமாக இருக்கிறது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதன் முடிவு நல்லது. ஒரு முடிவு நாளில் இருக்கிறோம். இந்த 52 வாரங்களிலே நான் எப்படி நடந்து கொண்டேன், என்னுடைய தீர்மானத்தை முடித்திருக்கிறேனா, அல்லது பாதியிலே நான் மறந்து போனேனா, அல்லது தீர்மானம் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாமல் நான் விடுபட வேண்டி இருந்ததா, அதெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. 52 வாரங்களிலே எத்தனை வாரம் நாம் தேவனை தொழுது கொள்ள கூடினோம், எத்தனை வாரங்கள் கர்த்தருடைய பந்தியை நாம் கலந்து கொள்ளாமல் விடுபட்டோம், எத்தனை வாரங்கள் மற்றவர்களுக்கு சாக்கு சொல்லி நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம், எத்தனை வாரங்கள் வீட்டில் முடங்கி கிடந்தோம், உடம்பு முடியல, வயிறு சரியில்லை, தலை வலிக்குது, டயர்டாக இருக்குது, எத்தனையோ காரணங்கள். இப்போ இதெல்லாம் நமக்கு இன்றைக்கு யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். பல நேரங்களிலே மற்றவர்களுக்காக நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோமா, அல்லது நமக்காக கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோமா என்பது அவசியமாக இருக்கிறது. அதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையில் தான் காலையில் நமக்கு 8 தொழுகை அப்படின்னு சொன்னால், நாம் சனிக்கிழமை இரவு சீக்கிரமாக படுத்து பழகுவது ஒரு அவசியம். சனிக்கிழமையில் இரவு 11:00, 12:00, 1 வரைக்கும் இருந்து நாம் அரட்டை அடித்து கொண்டு இருந்தால் காலையில் எழும்ப முடியாது. அப்போது இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடிபட்டு தெரிந்து கொள்கிற ஒரு பாடம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை என்பது கர்த்தருடைய நாள், அது நம்முடைய நாள் அல்ல. இட் இஸ் நாட் ஃபார் அஸ் டு என்ஜாய் அவர் ஹாலிடேஸ்.
தேவனுக்கு என்று நாம் எப்படி முன்னுரிமையை கொடுத்துருக்கிறோம். அப்போ பழைய நாட்களே பார்ப்போம், இந்த 52 வாரங்களில் எப்படி நமக்கு கடந்து சென்றது. ஒரு துவக்கத்தை காட்டிலும் முடிவு நல்லது என்று சொன்னால், அந்த முடிவு ஏன் நல்லதாக இருக்கிறது, நான் அதை ஆலோசித்து பார்க்க வேண்டிய ஒரு இடத்திலே இருக்கிறோம். எப்படியாக நாம் நடந்து கொண்டோம். அப்போ இன்றைக்கும் நமக்கு ஜீவன் இருக்கிறது, இன்றைக்கும் நமக்கு சுவாசம் இருக்கிறது. கிருபையாக புதிய ஆண்டை நமக்கு தேவன் கொடுக்கிறார். புதிய ஆண்டிலாவது நான் ஏதாகிலும் செய்ய வேண்டும். இந்த வருஷத்திலே செய்ததை நான் அடுத்த வருஷத்தில் இன்னும் மேம்பட்டு செய்ய வேண்டும், இன்னும் நன்மையாக செய்ய வேண்டும், இன்னும் மேலானவைகளாக செய்ய வேண்டும், இன்னும் வைராக்கியத்தோடு வாழ வேண்டும். அது இந்த வருஷத்தினுடைய நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பாடமாக நினைவு படுத்தி கொள்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. பலருக்கு வேலை இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் டியூட்டிக்கு போய்விடுவார்கள். கர்த்தருடைய நாளிலே கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டிய 1.5 மணி நேரத்தை நாம் பற்றிக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தாதபடிக்கு டியூட்டிக்கு நாம் கடந்து செல்லும் பொழுது யாருக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். இப்போ இதெல்லாம் வந்து குற்றப்படுத்துவதற்காக அல்ல, நம்மை சரிபார்த்து கொள்வதற்கு. அட்லீஸ்ட் புதிய வருஷத்தில் நாம் அதற்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். புதிய வருஷத்தில் இப்படித்தான் என்னுடைய லைஃப் இருக்க போகிறது, நஷ்டம் வந்தால் நஷ்டம் வரட்டும், அப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்து நாம் உள்ளே வரும் பொழுது தேவன் அதை தான் கவனிக்கிறார். முதலாவது நாம் எடுக்கிற தீர்மானத்தை தேவன் பார்க்கிறார், அந்த தீர்மானத்திற்கு அவர் அனுகூலப்படுத்துகிறார் என்று சொல்லி தான் நாம் பார்க்கிறோம். இப்போ வேகமாக ஓடி சம்பாதித்தவர்களை குறித்து பிரசங்கி 6வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். எல்லா அந்த 5வது அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்க. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். கவனிச்சிங்களா, ஐஸ்வர்யத்தை நாம் தேடுகிறோம், ஓடுகிறோம், ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தை நாம் அனுபவிக்கிறோமா என்பது அவசியம். 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் இதே சாலமன் சொல்கிறார், அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார், அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும், ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை, அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான், இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது என்று சொல்கிறார். நாம் ஓடி ஓடி சம்பாதிக்கிறோமே, ஓடி ஓடி சேர்த்தோமே, அல்லது சேர்க்க முற்படுகிறோமே, அதை நாம் அனுபவிக்க முடியுமா முடியாதா என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. பிறப்பிலே ஒரு இளவரசனாக எந்த கஷ்டமும் படாதபடிக்கு ராஜ வாழ்க்கையிலே வளர்ந்து வாழ்ந்து எழுதின ஒரு மனுஷனுடைய ஒரு வார்த்தையை தான் இப்பொழுது நம்ம பார்க்கிறோம். ஆனால் வாழ்க்கை முழுவதும் போராடி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு சொந்த மகனே விரட்டி வெளியே விரட்டி நாட்டுக்கு வெளியே தன்னுடைய குடும்பத்தை இழந்து இவ்வளவு சூழ்நிலையிலே வளர்ந்த அவருடைய தகப்பனார் எழுதின ஒரு அருமையான ஒரு வார்த்தையை நாம் கவனிக்கணும். நான் அடிக்கடி நினைப்பேன், பிரசங்கியின் புத்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை மனதில் நான் அடிக்கடி நினைத்து கொண்டே இருப்பேன். அப்படின்னா உண்மையாக வாழ்கிறவர்களுக்கு கூட நம்முடைய சம்பாத்தியம் நமக்கு அனுபவிக்க முடியாதோ? இப்போ தேவன் தான் அனுகிரகம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அனுகிரகம் ஒருவேளை யாருக்காவது கிடைத்திருக்கிறதா? சம்பாதித்ததெல்லாம் இப்படி தான் அடுத்தவங்களுக்காக நம்ம வைத்து விட்டு போக போகிறோமா? ஆனால் கஷ்டத்தில் வாழ்ந்து உத்தமமாக இருந்து என் இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் என்று சாட்சி பெற்ற அவருடைய தகப்பனார் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்து சொன்ன ஒரு பாடலை பாருங்கள். 128 சங்கீதம் 128 அது தாவீதுடைய தான் முதல்ல பார்த்துக்கிறேன். 128 ஓகே. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ
அவன் பாக்கியவான். இப்போ அந்த இரண்டாவது வசனத்தை தான் நம்ம பிரசங்கி அவருடைய மகன் சொன்ன வசனத்திற்கும் இவருடைய இந்த வாக்கியத்திற்கும் அனுபவத்திற்கும் உள்ள தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை எப்படி கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இவ்வளோ அந்த பர்ஃபெக்டாக அதை கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க. மற்றவருடைய பிரயாசத்தை அல்ல, நான் சம்பாதித்ததை, நான் பட்ட பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். அடுத்தது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சையை கொடியை போல் இருப்பாள். வேறொரு மனைவி அல்ல, வேறொரு வீட்டிலே அல்ல, என்னுடைய மனைவி என் வீட்டிலே கனிதரும் திராட்சையை கொடியை போல் இருப்பாள். என்னுடைய பிள்ளைகள் என் பந்தயச் சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளைப் போல் வளருவார்கள். உன் 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 என்று வலியுறுத்துகிற அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது தான் நாலாவது வசனத்தில் சொல்கிறார், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதுதான் அந்த ப்ராக்டிக்கல் அந்த உணர்வு. நான் தேவனுக்கு முதலாவது முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும், அவரை முன்னிறுத்த வேண்டும். என்ன நடந்தாலும் சரி அவர் அதை பார்த்து கொள்வார். நான் அவருக்கு முதல் உரிமையை அவருக்கு கொடுக்கணும், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு கொடுக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேடும் பொழுது இதெல்லாம் எனக்கு சேர்ந்து வந்துடும். அப்படி நாம் இந்த வருஷத்தில் நடந்தோமா? அதுதான் நம்முடைய ஒரு கேள்வியாக இந்த நாளில் நான் வைக்க வேண்டியது. சங்கீதம் 116 ரொம்ப ஒரு உணர்வாக அந்த சங்கீதத்தை நம்ம கவனிக்க முடியும். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். நான் யார்? நான் ஒரு தெள்ளுப்பூச்சி. நான் யார்? ஒன்றுமில்லாதவன். நான் யார்? ரோட்டில் நின்று பாருங்கள், ஒருத்தருக்கும் தெரியாது. நம்மளை இந்த வீட்டில் இந்த இந்த ரூமுக்குள்ளே வேணால் நம்ம எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். ரோட்டில் நின்று கீழே விழுந்தோன்னு எட்டி பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு போயிடுவாங்க. யாருன்னு யாருக்குமே நமக்கு தெரியாது இந்த ஊரில். அவர் கேட்கிறார், கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரை அன்பு கூறுகிறேன். நான் யாராக இருக்கிறேன்? அவ்வளோ பெரிய ஒரு தேவன், வல்லமை உள்ளவர். அவர் என்னுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறார், என்னுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டிருக்கிறார். அதனால நான் அவரிலே அன்பு கூறுகிறேன். பிரச்சாரத்துக்கு முதலமைச்சர் வர்றாரு, நம்ம ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கோம், அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். முதலமைச்சர் வரணும் வரணும் வரணும்னு திடீர்னு ஒரு வேன் வருது, ஃபுல் லைட்டில் முதலமைச்சர் வந்துட்டார். பேசிக்கிட்டே இருக்கிறவர் திடீர்னு நிப்பாட்டி, ஏ எடி ஜோயல், இங்கே வா 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 அப்படின்னு என்னை கூப்பிட்டு, பேர் சொல்லி என்னை கூப்பிட்டு, வேனில் ஏறி வச்சு நல்லா இருக்கிறியா அப்படின்னு விசாரித்து விட்டாருன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? வாழ்க்கை ஃபுல்லாக அவருக்கு தான் ஓட்டு போடும். என்னென்னா அவர் வந்து என்னையே பார்த்துட்ருக்கிறாரு, என்னுடைய என்னையை கண்டுபிடிச்சிட்டாருப்பா. அவர் யார்கிட்ட போனால் என்ன, எங்கே போனால் என்ன, நான் அவருக்காக அவரில் நான் அன்பு செலுத்துகிறேன். தாவீது அதை சொல்கிறார், கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவர்கள் அன்பு கூறுகிறேன். அடுத்தது இன்னொரு படி மேலே போய் சொல்கிறார் பாருங்கள், அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் என்ன பண்ணணுமா, உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். அவர் யார்? எவ்வளோ பெரிய ஒரு தேவன். அவர் அவருடைய காதை எனக்காக சாய்த்து நான் கேட்டதை அவர் செவி சாய்த்திருக்கிறாருன்னா எனக்கு வேற என்ன வேணும்? அதனால தான் தொடர்ந்து வரும்பொழுது சொல்வார், அவர் எனக்கு செய்த காரியத்துக்கு நான் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும், 12 வசனம், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? நான் வந்து காசு கொடுத்து அவருக்கு சம்பாதிச்சிடலாமா? அவருக்கு எதையாவது கொடுத்து அவர் என்னை சந்தோஷப்படுத்திடலாமா? அவருக்கு ஏதாவது ஒரு கோயில் கட்டிடலாமா? அவருக்கு ஏதாவது கூடு கட்டிடலாமா? இல்லை தங்கத்தில் வந்து தேர் இழுத்துடலாமா? ஏதாவது பண்ணால் அவருக்கு சந்தோஷப்படுமானா? ஒன்றும் அவருக்கு தேவையில்லை. இதெல்லாம் இந்த உலகத்திலே அழிந்து போய்விடும், எல்லாமே வீணாகி போய்விடும். இதனாலே நான் அவரை சந்தோஷப்படுத்த முடியாது. அவரை நான் எப்படி சந்தோஷப்படுத்த முடியுமா? 13 வசனம், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அவ்வளோதான் மேக்சிமம் எனக்கு பண்ண வேணும். அந்த 1.5 மணி நேரத்தை நாம் இழந்திருக்கிறோமா? அதுதான் நம்முடைய கேள்வி. எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செய்ய முடியும்? நான் சம்பாதிக்க முடியுமா? ஓடி ஓடி உழைக்க முடியுமா? ஏதாவது நான் ஒரு நிலம் வாங்கி அவர் கொடுத்துட முடியுமா? என்ன பண்ண முடியும்? என்னென்னால கீறிக்க முடியுமா? எதுவுமே அவருக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவர் சொல்கிறார், அவர் செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் அவரை என்னோட உயிருள்ள நாளெல்லாம் தொழுது கொள்ளுவேன். எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்த முடியும்?
தீர்மானம் எடுத்து என் ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் காத்துக்கொண்டு அதை எடுத்து நான் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அவ்வளோதான், அதுதான் கிராட்டிடியூட். இன்னைக்கு இந்த வருஷத்தில் நாம் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். எனக்கு உண்மையாக தெரியாது நான் துபாய் வருவேன். எனக்கெல்லாம் ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாக ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி போகணும் அப்படின்னு ஆசை. ஏன்னா நிறையா மிடில் ஈஸ்டில் இருந்தாச்சு, ஃபாரீஸ்டில் இருந்தேன். அப்போ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி போகணும் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஆழமான எண்ணம் இருந்தது. துபாய் நான் நினைத்தே பார்க்கவில்லை, ஆனால் துபாயில் இன்றைக்கி உட்காந்துருக்குறோம். அப்போது நினையாத காரியங்களை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்குறார். டிக்கெட்டு விசா முடிய போது டிக்கெட்டு போடணும் அப்படின்னு ரெண்டு பேரும் இருந்தீங்க. தேவன் எதிர்பாராத ஒரு, நாம் நினைக்காத ஒரு கதவுகளை திறக்கிறார். ரெண்டு பேருக்கும் வேலை கிடைக்கிறது, இருக்க முடிகிறது. அப்போது முன்னுரிமையை தேவனுக்கென்று நாம் கொடுக்கும் பொழுது நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடித்து விடலாம். 66வது சங்கீதம் 20வது வசனம் பாருங்கள். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம்னா நன்றி. அப்போ நமக்கு கஷ்டம் வந்தது, போராட்டங்கள் வந்தது, வியாதி வந்தது, ஐயோ அவ்வளோதான் நான் ஊருக்கு போவேனா மாட்டேனா, இங்கே லைஃப் முடிந்து விடுமோ அப்படிங்கிற அளவுலாம் நாட்கள் வந்தது. நம்ம ஜெபிக்க முடியாமல் நம்முடைய தொண்டை அடைத்த நாட்களும் இருந்தது. துக்கம் தாழ முடியாமல் இருந்த நாட்கள் இருந்தது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டினோமே, எல்லாத்தையும் தாண்டிட்டோம். கஷ்டம் படாத ஆள் யாருமே கிடையாது. எல்லாருமே நம்ம இந்த வெளிநாட்டில் தான் உட்கார்ந்துருக்குறோம். தொண்டை வெக்கிக்கிட்டு இருக்கோம், தண்ணி எடுத்து கொடுக்க ஆள் இல்லை, கஷ்டத்தில் தோல் சாய்த்து கொள்வதற்கு ஆள் இல்லை, துக்கத்தை பகிர்ந்து கொள்வ ஆள் இல்லை. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு நன்றி ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படிங்கிறாருன்னா நம்ம எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியவான், எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள். நல்லா இருந்தவங்களுக்கெல்லாம் எவ்வளவோ நடந்திருக்கு, ஆனால் நாம் நல்லா இருந்தோம், கெட்டும் இருந்தோம், மோசமாகவும் இருந்தோம், கஷ்டப்பட்டிருந்தோம். ஆனாலும் இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறோமே, இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறோமே. அப்போ தேவன் அதெல்லாம் பார்த்துட்டு கொண்டு தானே இருக்கிறார். நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிற தேவன் அல்லவா? அப்போ நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவன், தேவனுடைய பிள்ளை, அதை காட்டிலும் அவர்களை காட்டிலும் மற்றவர்களை காட்டிலும் நான் முன்னுரிமை கொடுக்காமல் இருக்க முடியுமோ? இந்த வருஷத்தை தேவன் நமக்கு பாராட்டின கிருபை கொஞ்ச நெஞ்சம் அல்ல, கொஞ்ச நெஞ்சம் அல்ல, அளவிட முடியாதது. தாவீது சொல்கிறார், 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது அப்படின்னா எண்ணி எண்ணி சும்மா அப்படியே மற்ற மாதிரி சோத்திரம் 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 அப்படி இல்லை. அது வந்து தவறு என்று வேதாகமம் சொல்கிறது. நடந்த ஒவ்வொரு காரியத்தை நினைத்து நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்கு நமக்கு ஞாபகம் வருமா? கவுண்ட், டிட் வி கவுண்ட் எனி திங்? எதையாவது ஜனவரியிலிருந்து நடந்த நிகழ்வுகளை நினைத்து நினைத்து, ஆமாம் அப்படி நடந்ததில்லை, ஆமாம் இப்படி நடந்தது, அடடா இப்படி நடந்தது, இப்போ நான் இப்படி மாறிட்டேனே, தாண்டி வந்திருக்கிறோமே, இப்படி நினைத்து நாம் அவருக்கு நன்றிகளை சொல்வதற்கு நினைவு நமக்கு இருக்குதா? அதெல்லாம் பட்டியல் போட முடியுமா? ஒரு 20 பாயிண்ட் நம்ம வாழ்க்கையில் நடந்த நன்மைகளை நம்மளால் எழுதி தேவனுக்கு நன்றி சொல்ல முடியுமா? அதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு பெரியவர். நாம் அவரை மறந்த பொழுது, நாம் அவருக்கு விரோதமாக இருந்த பொழுது, மற்றவர்களை ஏமாற்றுவதாக நினைத்து நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு வீட்டிலே முடங்கி கிடந்த பொழுது, அப்போ கூட அவருக்கு நமக்கு கிருபை உள்ளவராக இருந்தார். அப்போ கூட நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கணும். அப்போது புதிய வருஷம் உள்ளே போகும் பொழுது, புதிய வருஷத்தில் நாம் எடுக்கிற தீர்மானங்களும் காரியங்களும் நமக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் அது நன்மையை கொடுக்க வேண்டும்.
கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். 31 சங்கீதம் 31:21 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். அரணான நகரம், இதுவும் அரணான நகரம் தான். நாம் இருக்கிற துபாய் பட்டணமும் துபாய் தேசமும் அரணான நகரம். எனக்கு நமக்கு அவருடைய கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் அவரை கனப்படுத்துவோம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.